ரெஸ்பான்ஸ் ஆகணும். ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி பிக்கப்பை போட்டு போட்டு எடுத்தானே காமிக்கணும்ல. இப்போ நான் அந்த பிக்கப்பை மூவ் பண்ணல, ரெண்டு பிக்கப்பு எனக்கு வந்து நோ ரெஸ்பான்ஸ் ஆக்கி பேக்கேஜையும் லாங் ட்ரிப்பையும் எடுத்துட்டாங்க. இப்போ ஷார்ட் பிக்கப்பாக அந்த பிக்கப் இருக்கும், 1:48 மறுபடியும் வந்தது. இந்த பிக்கப்பை நான் மூவ் பண்ணலை, அதே ஸ்பாட்டில் தான் நிற்கிறேன். அதே ஸ்பாட்டில் தான் நிற்கிறேன், பார்த்துக்குங்க. அதே ஸ்பாட்டில் தான் நிற்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மன உளைச்சலாக இருக்கும்போது பிக்கப்பை எடுத்து எடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒவ்வொரு கிலோமீட்டரும் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. வீக்கிள் ஸ்டேட்டட் பை பிட்டிங் ஆர் அசைனிங், இது கம்பெனி நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா பாருங்கள். ஓகே, இந்த பிக்கப்பை மூவ் பண்ணலாம். ரெண்டு பிக்கப்பும் எனக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்ததுனால மறுபடியும் இப்போ நான் மறுபடியும் திரும்பி வேக்கன் போடுறேன். வேக்கன் போட்டு அதே இடத்துல தான் நிற்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் பிக்கப்னால் எனக்கு உடனே அசன் ஆகும். ஆனால் இந்த ஷார்ட் பிக்கப்பாக அடுத்ததில் வந்து ஷார்ட் பிக்கப்பு அசன் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங்கையும் எடுத்து நான் இதே யூடியூப்பில் போடுறேன். எல்லா ஃபாஸ்ட்ராக் டிரைவரும் பாருங்கள். வந்து லொக்கேஷனாக வந்துருச்சா பாருங்கள், எங்கெங்கே பிக்கப் இருக்குன்னு அந்த லொக்கேஷன் காணுது. வானம்பேட்டில் இருக்கிறேன் நான், மடிப்பாக்கத்தில் பிக்கப் கொடுத்தது வானம்பேட்டை வந்துட்டேன் நான், புரியுதுங்களா? பட் ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, புளிய நீங்கள் வந்து நின்ன இடத்துலே நிற்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தான் செக் பண்ணணும். நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட் பிக்கப்பாக இருந்தால் 100-200 மீட்டரில் அடுத்து வரும், அந்த பிக்கப்பையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, தேங்க்யூ.